பத்தி உங்ககிட்ட சொல்ல போறது. நம்ம இப்படி போன கொஞ்சமாவது தூரம் வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு தாட்டி மூணு எலிங்க இருந்துச்சான். அது குட்டி எலி, அம்மா எலி, அப்புறம் அப்பா எலி. அப்போ ஒரு நாள் குட்டி எலி விளையாடிக்கிட்டே இருந்த பார்த்து, ஃபோனில் விளையாடிக்கிட்டே இருந்த பார்த்து அவங்க அம்மா எடுத்து, நான் இதில் சார்ஜ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லாங்களாம். அப்போ உடனே அந்த குட்டி எலி அழுதுச்சான். அதை அதிர்வ பார்த்து அவங்க பார்க்காம போயிட்டாங்களாம். அப்புறம் அப்பா எலி வந்து ஃபோனு தான் உலகம் இல்லை, வெளியும் தான் உலகம் அப்படின்னு அவங்க அப்பா அந்த குட்டி எலியை கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ அந்த குட்டி எலி பூ பார்த்து ஒரு பூ அரச மரத்தை அந்த குட்டி எலியும் அப்பா எலியும் பார்த்தாங்களாம். அப்போ அந்த குட்டி எலி போனை பார்த்து அவங்க அப்பாவும் போனாங்களாம். அப்போ அங்கே இருக்கிற பூ அரச மரத்துலேருந்து ஒரு இலையை பறித்து அதை பாம்பாம் மாதிரி ஆக்கி பாம் 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 அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். அப்புறம் அதில் இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து அதை பம்பரம் மாதிரி ஆக்கி அப்படியே சுத்துறாங்களாம். அப்போ பம்பரம் மாதிரி அது சுச்சிச்சான். ஐ ஜாலி அப்படின்னு அது சொல்லிச்சான். அப்புறம் அவங்க அப்பா அந்த குட்டி எலியை கூட்டிகிட்டு போனாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த குட்டி எலியை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போக பார்த்து அதுக்கு ஒரு பூசணிக்கால பூசணிக்காவோட எல்லா பாலையும் எடுத்துட்டு அதில் அதை உட்கார வச்சு டயரு அதுக்கு கொட்டாங்குச்சியோட டயர் மாதிரி ஆக்கி அதை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆழ விழுதோட விழுதை எடுத்து அதில் சுற்றி அப்புறம் இழுத்துட்டு போனாங்களாம். அப்போ அந்த குட்டி எலி ஜாலியாக இருந்துச்சான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே குட்டி எலிக்கு ரொம்ப தாகம் எடுத்துருச்சான். அப்போ உடனே அவங்க அப்பா பப்பாளி ஏறத்தோட குச்சை எடுத்து அதில் ஹோஸ் போட்டு அந்த அருவியில் ஒரு ஜாயிண்ட் பண்ணி அப்புறம் அதோட வாயில் அதை வச்சாங்களாம். அப்போ அந்த அதில் இருக்கிற தண்ணி அதுக்கிட்ட வந்துச்சான். அப்போ அது குடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்களாம். அப்போ சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மரத்தை கொஞ்சம் எடுத்து அதை படகாக்கி அதில் போனாங்களாம். அப்போ சின்ன மழை பெஞ்சுதான். அப்போ ஒரு குட்டி எலி ஒரு இலையை பறிச்சுடான். அப்புறம் அதை கொடை மாதிரி ஆக்கி அதை அப்பா எலிக்கும் குட்டி எலிக்கும் வச்சு கொடையாக மாற்றிட்டாங்களாம். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே அது ஜாலியாக படுத்துக்கிட்டே நம்ம என்னென்ன காலையில் அப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அது திங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சான். அப்போ அவங்க அம்மா வந்து, இந்தா ஃபோன், நீ எவ்வளோ வேணாலும் விளையாடிக்கோ, சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு ஃபோனே வேண்டாம், நான் வெளியே என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அவங்க அம்மா எலி சந்தோஷம் பட்டுச்சான்.